அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளை மட்டும் அல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக பதிவிட்டே இருக்கோம். ஏஇ, ரோடு இன்ஸ்பெக்டர், ஜேடிஓ, அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுடைய தேர்ட் கவுன்சிலிங் சம்பந்தமாக வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணையானது கடந்த வாரம் நடந்தது. நம்ம இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுடைய இதை பற்றி நம்ம அதிகமாக வீடியோ போட்டிருக்கோம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சு, செகண்ட் பேஸ் முடிஞ்சு, தேர்ட் பேஸ் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னால் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்பிசி ஆர்டிஐயில் சொன்ன அறிக்கையெல்லாம் இருக்குது. ஆனால் டிஎன்பிசி அப்படி பண்ணலை. லாஸ்ட்டில் வந்து அவங்களுடைய ரூலை வச்சு அவங்க ஒரு இதை மாதிரி ஒரு இது சொன்னாங்க. ஒரே விதமான போஸ்ட் இருந்தால் தான் ரிசர்வ் லிஸ்ட்டில் வச்சு நாங்கள் போஸ்ட் ஃபில்லப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு செய்யப்பட்டுருச்சு. அப்படி போஸ்டிங்கை தேர்வு செஞ்ச பிறகு அது வேக்கண்ட்னு காட்டாது. அதனால் அதை வந்து நான் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் போஸ்டிங்கை தேர்வு பண்ண பிறகு அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த போஸ்டிங் ஜாயின் பண்ணாமல் போனால் டிஎன்பிசி அது திரும்ப ஃபில்லப் பண்ணாது. அப்படி ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து இந்த மாதிரி கார்ப்பரேஷன் ஒரே விதமான போஸ்ட்டாக இருக்கணும். ஒரே விதமான போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரே விதமான போஸ்ட்டுக்கு மட்டும் கால்ஃபர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை வந்து அடுத்த லிஸ்ட்டில் உள்ளவங்களை வச்சு நாங்கள் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்பிசி வந்து சொன்னதை நம்ம இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோக்களில். ஸோ அப்போ தேர்ட் கவுன்சிலிங் வந்துச்சுன்னா அது ஒரு 197 பேருக்கு, 190 மேலே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அவங்களுக்கு தகுதிகள் இருந்தும் இந்த சில காரணங்களால் அது கிடைக்காமல் போயிடுச்சு. அதனால் அவங்க இதுக்காக பல கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி செஞ்சு லாஸ்டில் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தேர்ட் கவுன்சிலிங் நடத்தணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி மேலே வந்து வழக்கு பதிகிறாங்க. அந்த வழக்கு பயந்த நாள் வந்து நவம்பர் 15. நம்ம அப்போயே அதை வீடியோ போட்டிருக்கோம். அந்த நவம்பர் 15 கேஸ் ஃபைல் பண்ண பிறகு அந்த கேஸ் நம்பர் தான் 3-2-6-4-0. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஹியரிங் வந்திருக்கு. அந்த ஹியரிங்கில் வந்து பெருசாக ஒன்றும் இது போகலை. அதனால் அந்த கேஸை வந்து ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வழக்கு ஒத்தி வச்சிட்டாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து எந்த மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். இது ஃபில்லப் பண்ண நல்லது தான், டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லது தான் இது. ஏன்னா திரும்ப எதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைக்க தேவையில்லை. இவங்களை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான போஸ்ட் தான் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் அந்த எக்ஸாமுக்கு ஏற்கனவே அந்த போஸ்ட்டு ஃபில்லப் ஆயிருந்தால் இவங்க வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து போஸ்டிங்கை தேர்வு செஞ்சுட்டாங்க, ஆனால் ஏஇயில் பாஸ் ஆனால அவங்க ஜாயின் பண்ணல சர்வேருக்கு, ஓகேங்களா? அதனால் அந்த வேக்கண்ட் அப்படியே சும்மா கிடக்கு. அதனால் அடுத்த மார்க் வாங்கி வெயிட் பண்ணுற எங்களுக்கு இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க நியாயமான ஒரு கோரிக்கையை தான் கொண்டு வைக்கிறாங்க. அதை கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க நினைக்க போகிறாங்க அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா போகணும் தான் எல்லாமே நடப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போஸ்டிங்கை வந்து ஃபில்லப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 190 மேலே உள்ள வேக்கன்சி அப்படியே சும்மா கிடக்காமல் இவங்க ஃபில்லப் பண்ணிடுவாங்க. இவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்ச மாதிரி இருக்கும். அதை பண்ணியிருக்கலாம், அது டிஎன்பிஎஸ்சி பண்ணாது. ஸோ அதனால தான் இவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு நியாயமான வழக்கு தான். ஸோ ஒன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிறைய வழக்குகள் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ வகையில் பாதிக்கப்பட்டு தான் வழக்கு போடுறாங்க. அவங்க வழக்கு பதிவு பண்ணும்போது கூட நமக்கு வராது. அந்த வழக்கு பதிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஹியரிங் வரும்போது சில கேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. சில முக்கியமான வழக்குகள்லாம் ஃபைல் பண்ணதே தெரியாது. அது ஃபைல் பண்ணி ஹியரிங் வந்து
கோர்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம போய் மதுரை ஹைகோர்ட்லேயோ சென்னை ஹைகோர்ட்லேயோ போய் உட்காந்து நம்ம உட்காந்துக்கிட்டு யார் யார் என்னென்ன கேஸ் போடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பேப்பர் பண்ண வச்சுட்டு அங்கே கேஸ் போடுறவங்கள போகிறான், நீ எதுக்கு போடுற, நீ என்ன காரணத்துக்காக போடுற அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வீடியோ போடல. நமக்கு வந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நண்பர்கள் நாலு பேருக்கு போய் இந்த மேட்ரு சேரணும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஒரு தம்பி கமெண்டில் கேட்டிருக்காரு, வந்து உங்கள் சேனலில் பார்த்தா எல்லோரும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். அவன் கேட்டிருக்கான், சரியாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, அப்படியே என் சேனலில் வந்து அதாவது என்னென்னா அப்படின்னா, நம்ம வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு மதுரை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்லேயும் நம்ம போயிட்டு யார் யார் கேஸ் போடுறாங்கன்னு பின்னாலேயே போய் நம்ம பார்த்து அவங்கள பூரா கூப்பிட்டு எதுக்காக கேஸ் போட்டிருக்க, ஏன் கேஸ் போட்டிருக்க, எதுக்காக போட்டிருக்க அப்படின்னு கேட்டு, இல்லை இல்லை நீ எதுக்காக போடாத, இந்த காரணத்துக்காக போடு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி அந்த பையன் பேசுகிறாப்புல அவனுக்குள்ள மென்டாலிட்டி அவ்வளோதான். நமக்கு எப்படி தெரியும், பல பேர் அந்த கேஸ் இதை பார்க்குறாங்க, நமக்கு ஷேர் பண்ணுறாங்க, நம்ம அப்லோடு பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருங்களுடைய இது இதை நம்ம வந்து இது பண்ண அவசியம் இல்லை. அந்த பையனுடைய இது சொல்கிறேன், நீங்கள் உங்களை அவங்க சேனலில் பார்த்தா கேஸு போடுறதுக்கு பாயிண்ட்டே தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்தளவுக்கு நம்ம சேனலில் வந்து கேஸ் போடுறவங்களுக்கு வந்து பாயிண்ட் தரக்கூடிய அளவுக்கு உதவுச்சுன்னா அது பெரிய விஷயம், நல்ல விஷயம்தான். அதுக்கு நம்ம உண்மையிலேயே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா கேஸு யாரும் சும்மா போட முடியாது. இதெல்லாம் சமையல் கேஸ்லின்றா உடனே தீ போட்டு புக் பண்ணால் உடனே வீட்டில் போடுறதுக்கு, டிஎன்பிஎஸ்சி எதிர்த்து ஒருத்தருக்கு ஒரு காமன் பீப்புள் கேஸ் போடுறாரு அப்படின்னா அவர் சும்மா போடுவாரா? டிஎன்பிஎஸ்சின்னு அது கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு காமன் மேனு நீங்களும் நானும் போய் கேஸ் போட முடியுமா? அது எவ்வளோ பெரிய இது. ஸோ அப்படி வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய தரப்பு நியாயங்களுக்காக போய் வழக்கு கொடுத்தா அதை எதுக்கு நம்ம அந்த வழக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம், எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் வழக்குகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்கு உடனே வந்து உங்கள் சேனலில் பார்த்தேன் வழக்கு போடுறாங்கன்னா சந்தோஷம், அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடையாது. அவங்க பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக என் சேனல் இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய நமக்கு ஒரு பரிசு எதுவுமே இருக்க முடியாது. நான் இதுவரைக்கும் வெளியான பிறகு தான் வீடியோ போட்டிருக்கேன். முதலே நான் வந்து இன்னும் மூணு நாளை கழித்து தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் பிரகாசங்கிறவர் போய் கோர்ட்டில் கேஸ் போகிறான்னு சொல்ல போகிறோம். நமக்கே வந்து பேப்பரில் வந்து நியூஸில் வந்த பிறகு தான் எனக்கே கிடைக்கிது, அதை பார்த்தா நானே போடுறேன். இந்த பாருங்கள், இந்த ஹியரிங்கே வந்து மூணு நாளாக பார்த்தா எனக்கு வருது, நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ரியாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு பேசுகிறவங்க பேசிதான் இருப்பாங்க, ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து அந்த பையன் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த பையன் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காப்புல, உங்கள் சேனலில் தான் யூஸ் ஆகுது கேஸ் போடுறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி என்னென்னா, இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேனுடைய வழக்கு வந்து அடுத்த ஜனவரி மாதம் பயன்தே நடக்கப்போகுது. ஸோ அது நமக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம், நம்ம ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அந்த கேஸ் போட்டவங்க நமக்கு இதை ஷேர் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களாம் நம்ம ஷேர் பண்ணுவாங்களே. அதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேனுடைய இது கேஸு எப்படி போகுது, நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுக்காக. ஆர்டிஐயில் ஒவ்வொரு ஆர்டியும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நான் இன்னும் பண்ணுவோம், இனிமேலும் பண்ணுவோம், நியாயமான முறையில் அன்பான முறையில் நம்ம பண்ணுவோம். அது போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.